ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட 4வது மூடான AMVJBus-ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் லைட்டிங்கை பார்க்கலாம், அதுக்கப்புறம் LED போர்டு அனிமேஷனை பற்றி பார்க்கலாம், அப்புறம் கேபினில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், கேபின் வியூ, அதுக்கப்புறம் கஸ்டம் அனிமேஷன், அந்த மூணு அனிமேஷன்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த மோட் பார்த்திங்க அப்படின்னா என்னோட 4வது மோட். இதுக்கு முன்னாடி நான், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண அந்த SCTC மோட் வந்து 5வது மோட். இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் ஆகுது, ஏன்னா அந்த SCTC மோட் வந்து திடீர்னு இவ்வளோ ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சும்மா ஒரு டீச்சர் மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த AMVJ-ஓட இதுக்கு முந்தின அப்டேட்டில் ஒரு 5 செகண்ட் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி போட்டு அதில் 200 சப்ஸ்கிரைபர் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அதிகமாக சொல்லியிருந்தேன். பட் எதிர்பார்த்த விட பல மடங்கு அதிகமாக வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1500 சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறம் வந்துருச்சு. ஸோ அதனால் உடனே அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். அதை ரிலீஸ் பண்ணனால இது வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு இந்த மோட் வந்து என்னமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம பஸ்ஸோட லைட்டிங்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்லைட் ஆன் பண்ணலாம். ஹெட்லைட் ஆன் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்லேருந்தே AMVJ லைட்ஸ் வந்து ஆன் ஆகும். அப்புறம் ரூட் போர்டு, ரெண்டு ரூட் போர்டுமே லைட் ஆன் ஆகும். அப்புறம் பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸுக்கும் ரெண்டு லைட் ஒரிஜினல் பஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். டாப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு LED-ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க ஒரிஜினல் பஸ்ஸில். ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்தாச்சு. ஸோ ஏறும் வழி இறங்கும் வழிக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ரூட் போர்டு, அப்புறம் அதை சுற்றி ஒரு லைட்ஸ் பின்னாடி, அதுக்கப்புறம் டைலைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா லைட் ஆன் பண்ணணும்னா இது வந்து ஒரு DRL மாதிரி ஆன் ஆகிரும். நம்ம வைப்பர் ஆன் பண்ணோம்னா அது வந்து ஒரு அனிமேஷனும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லோ பீமில். ஸோ அடுத்து நம்ம ஹை பீம் ஆன் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸுக்கு உள்ளே லைட்ஸ் ஆன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ். ஸோ டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பஸ்ஸில் இருக்க மாதிரி தான் நாங்கள் லைட்ஸ் எல்லாம் அதே மாதிரி கலரில் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஷேப்பும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பஸ்ஸில் இருக்கக்கூடிய ரூஃப் மாதிரி தான் இருக்கும். சீட்ஸ் கலர் கூட ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹசார் லைட் ஆன் பண்ணலாம். ஸோ ஹசார் லைட் ஆன் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இந்த இடத்துல, அதை என்ன சொல்கிறது, அந்த பார்டரில் எல்லாத்தையும் LED லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி டாப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் பிளிங்க் ஆகும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பஸ்ஸில் மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கோம். அது வந்து வைப்பர் ஆன் பண்ணால் தெரியும். ஸோ அடுத்து நம்ம இண்டிகேட்டர் லைட்ஸ் ஆன் பண்ணலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகும். அதே மாதிரி ரைட் இண்டிகேட்டருக்கு ரைட் சைடில் இருக்கிறது மட்டும் பிளிங்க் ஆகும். நம்ம முன்னாடி SCTC பஸ்ஸில் வச்ச மாதிரி டோர்ஸ் ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி வெல்கம் அப்படின்னு வரும், டோர் ஓப்பன் பண்ணும்போது. ஆக்சுவலாக நமக்கு இந்த பஸ்ஸில் வந்து டோர் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம வந்து பேசஞ்சர் ஏறணும் அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வெல்கம் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை பார்த்துக்கலாம் சுற்றி. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ்ஸோட ஃபுல் லைட்டிங்ஸ். ஓகே கேஸ், அடுத்தா நம்ம கஸ்டம் அனிமேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் அனிமேஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரூட் போர்டு சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இந்த ரெண்டு ரூட் போர்டுமே அடுத்த செகண்ட் ரூட் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது ஈரோடுக்கு பதிலாக சேலம்னு மாறும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீயே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து இந்த நார்மல் ரூட் போர்டு வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளிப் தான் ஆகும், LED போர்டில் வந்து ஒரு சின்ன அனிமேஷன்ஸ். ஸோ வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இதே மாதிரி பின்னாடியும் ரூட் போர்டில் அந்த அனிமேஷன் இருக்கும். நிறைய பேரும் அடியில் வந்து அந்த ரூட் வந்து ஸ்க்ரால் ஆகிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த பஸ்லேயும் கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து டைரெக்டாக பண்ண முடியாது, இந்த வெஹிக்கிள் எடிட்டரில் ஒரு சில சீட்டிங் வேலை பண்ணி தான் அந்த அனிமேஷன் பண்ண முடியும். பட் அப்படி பண்ணும்போது கூட அது வந்து தனியாக தெரியுது. ஆக்சுவலாக அதை நம்ம ஃபேக்காக க்ரியேட் பண்ணியது வந்து தனியாக தெரியுது. ஸோ அதனால் அடுத்த பஸ்ஸில் வேணால் அதுக்கான ஒரு கேப், கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பஸ்லேயும் இல்லை. ஸோ SCTC-லேயும் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை, இதுலேயும் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த பஸ்ஸுக்கு வந்து LED அனிமேஷன் வந்து பாட்டமில் அந்த ரூட் சேஞ்ச் ஆகிறது வந்து கொடுக்கல. அடுத்தா ரெண்டாவது அனிமேஷனுக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டீரிங் வந்து பிடிக்கலை. ஸோ நிறைய பேர் கமெண்ட்லேருந்து இந்த ஸ்டீரிங் சேஞ்ச் பண்ணுறத சொல்லியிருந்தீங்க.
ஸோ அவங்களுக்காக ரெண்டாவது அனிமேஷன் கீ. நம்ம அதை ஆன் பண்ணணுன்னு பார்த்திங்க அப்படின்னா பழைய ஸ்டீரிங் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஆக்சுவலாக, அதனால் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் அதை அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ஃபைனல் ரிலீஸில். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த லேலேண்ட். ஓகே ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது, பட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் வெர்ஷன் வந்து கண்டிப்பாக அது வந்து அந்த ப்ளூ கலர் தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் அனிமேஷன் கீ. அப்புறம் தேர்ட் அனிமேஷன் என்னலான்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்டோ க்ளோஸ் ஆகும், அதேமாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய அந்த வென்ட்டும் க்ளோஸ் ஆகும். ஸோ இதுவும் இந்த விண்டோவும் க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் தேர்ட் அனிமேஷன் கீ. ஸோ இந்த மூணு தான் மோஸ்ட்லி ஃபைனலில் இருக்கும். இது போக பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பேசஞ்சர் ஆட் பண்ணுவோம். அந்த பேசஞ்சருக்கான அனிமேஷன் வந்து ஆக்சுவலாக நான் ரெண்டாவது அனிமேஷனில் வைக்கலாம்னு பார்த்துருந்தேன், பட் இந்த ஸ்டீரிங் வந்து நிறைய பேர் கேட்டதுனால ஸ்டீரிங் செகண்ட் அனிமேஷன் கீழே வச்சாச்சு. பேசஞ்சரை வந்து ஆன் பண்ணுறதுக்கான அனிமேஷன் கீ இல்லை. ஸோ அதனால் பேசஞ்சர்ஸ் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி வைக்கலான்னு தான் இப்போதைக்கு பிளானில் இருக்கேன். அதனால் நம்ம கேம் ஓப்பன் பண்ணும்போதே பஸ்ஸுக்குள்ளே பேசஞ்சர்ஸ் இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். அப்புறமா நம்மளோட கேபின் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பஸ்ஸில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் நைட் வியூவில் வைக்கிறேன், அப்போ தான் நல்லா தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது கேபின் வியூட ஒரிஜினல் பஸ் என்ன இருந்துச்சோ அதெல்லாமே மோஸ்ட்லி இந்த பஸ்லையும் இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு செடி, அப்புறம் பிள்ளையார்சலை, இந்த குரங்கு பொம்மை, இந்த மாலை, அப்புறம் இதில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன பொம்மைங்க இருக்கும். ஸோ அந்த பொம்மைங்கள், அதுக்கப்புறம் ரெண்டு கிளாக்கு, மிரர், இந்த சாமி படம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் பஸ்ஸில் இருக்க மாதிரி அப்படியே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்க சொல்லுங்கள் எந்த அளவுக்கு ரியலாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ அதுமாதிரி டேஷ்போர்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் டேஷ்போர்ட் மாதிரி தான் அப்படியே பண்ணியிருக்கோம். ஸோ அது போக இந்த கேபின் வியூ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதில் தேவைன்னா நீங்கள் வந்து கேமுக்குள்ளே கேபின் வியூ வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மிரர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு மிரருமே நல்ல விசிபிலிட்டி இருக்கும், நமக்கு சைடில் வர வண்டி எல்லாமே கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ள மிரர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பேசஞ்சர்ஸ் ஏறுறது வந்து தெளிவாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மிரர் வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். ஓகே சார், அடுத்து அந்த பஸ்ஸோட லிவரியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டீரியர் பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் போர்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, நம்பர் பிளேட் இங்கே இருக்குது. ஸோ அப்புறம் டாப்பில் அந்த லக்கி சேரியில் இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏஎம்பிஜே இதுக்கான அந்த லைட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல கிரேடியன்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு கிரேடியன்ட் இருக்குல்ல, ஸோ லைட் க்ரீன் அண்ட் ஒயிட் சேர்ந்த ஒரு கிரேடியன்ட், இதுதான் லைட்டு. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட் அவுட் இருக்கணும். ஸோ அந்த ஏஎம்பிஜேன்னு ஒயிட்டாக இருக்க ஏரியா பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். அப்படி வச்சால் தான் அந்த லைட்டிங் வந்து நமக்கு ஆன் ஆகும், அதனால் மறக்காமல் அது ஒன்று பண்ணிடுங்க. ஸோ மற்றபடி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி என்னெல்லாம் சேஞ்சஸ். இதுக்கான டெம்ப்ளேட் வந்து இன்னும் க்ரியேட் பண்ணலாம், பட் ரிலீஸ்க்கு முன்னாடி கரெக்டாக நாங்கள் க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே அப்புறமா நம்மளோட சேனலில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு இந்த மோடு வந்து நான் டெஸ்ட் ட்ரைவுக்கு நாளைக்கே தந்துடுவேன். ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லெவலில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். சப்போர்ட்டராக, லிவரி மேக்கராக, டெஸ்ட் ட்ரைவாக அப்படிங்கிறத மூணு லெவல் இருக்குது. ஸோ இதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மறந்து கூட மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்துங்க எந்த லெவலில் டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்புறமா இந்த மோட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இஎஸ்டி ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற இந்த சேனலில் தான் ரிலீஸ் ஆக போகுது. இது போக பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சேனல் இருக்குது, ஃபேமஸ் கேமிங் அப்படின்னு. ஸோ அந்த சேனலுக்கான இதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. அதனால் இந்த மோட் வந்து யாருக்கெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் வேணும்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்டே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சேனலை பொறுத்தையும் நான் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நான் டேரெக்டாக டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பேன். ஸோ மற்றபடி நீங்கள் யாருக்கு டெஸ்ட் ட்ரைவ் வேணும்னாலும் நீங்கள் இந்த சேனலில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனலுக்கான இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கூட நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வேணால் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மோடோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 24 MB. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பேசஞ்சர் மட்டும் ஆட் பண்ணோம், 24 MB வருது. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணுவேன், அதனால் பேசஞ்சர் ஆட் பண்ணாலும் இதுக்கப்புறம் எம்பி வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா இன்க்ரீஸ் ஆனால் கூட 1 MB வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா 25 MB தான் இந்த மோடலில் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோடய எஸ்இடிசி மோடு வந்து யாருக்கெல்லாம் ஸ்மூத்தாக ப்ளே ஆகுதோ அவங்களுக்குலாம் இந்த மோடும் கண்டிப்பாக ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். ஸோ அதனால் அந்த எஸ்இடிசி மோடு வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே அடுத்ததான் இந்த மோடு வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, பட் இந்த இஎஸ்டி ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற இந்த சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மோடோட ஓனர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 400 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 400 சப்ஸ்கிரைபருங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் அவர்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அதோட அந்த சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அவர் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்க்கலாம்.
ஸோ அந்த 400 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற அந்த டார்கெட் வந்து அவர் கம்மி பண்ணுவாரா இல்லையாங்கிறது அவரோட சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்குமே இன்னும் தெரியல கரெக்டாக அவர் கம்மி பண்ணுவாரா இல்லையாங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் அவரோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாளில் வந்துடும். ஸோ அதனால் அவரோட சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மோட் பற்றின ஃபீட்பேக் எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லலாம். அது வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவோட இன்னும் ரெண்டு மூணு நாளில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.